எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கடை ஓப்பன் ஆகுறதுலேருந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி பாப்பாவுக்கு சாட்டர்டே லீவ் விட்டுருக்காங்க இந்த வீக். ஆனால் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு 9 to 9:30 மேலே ஆயிடுச்சு. மேலே வந்தது ஃபஸ்ட்டு ஷாப் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு அப்படியே என்னோடய ஒர்க்கை எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், 9:30 ஆச்சு. ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு நான் நேற்று ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ரிப்ளை பண்ணதாகட்டும். நீங்கள் வந்து வீடியோவை கவனித்து நீங்கள் எனக்கு கமெண்ட் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு 2-3 டேஸாக வந்து ரொம்ப ஃபீவராக இருந்தது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். அப்புறம் வந்து நீங்கள் எங்கே ஸ்டோன் வாங்குவீங்க, லேஸ்லாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் மதுரையில் வந்து எப்போவுமே பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுப்பேன். எமர்ஜென்சினா மட்டும் நான் உடுமலையில் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். பாருங்கள், இது ஒரு காட்டன் சாரீ, ஒரு 800-850 சம்திங் இருக்குது இதோட காஸ்ட்டு. அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஒர்க், கேன்வாஸ் வச்சு லேஸ் ஐட்டம் வச்சு நாட்டு டேசில் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், கலர் காம்பினேஷன் வந்து செமையாக இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், போட்டால் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அந்த சாரி நெக்ஸ்ட் சாரி வந்து ஒரு பட்டு சாரி. இது சீசன் வந்து இது முகூர்த்த டைம்ஸ் இல்லையா, அதனால பட்டு சாரீஸ் கொஞ்சம் நிறைய வரும். எல்லா ப்ளவுசஸுமே வந்து ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி கொடுக்க முடியாது. இது வந்து லாஸ்ட் டைமில் வர சாரீஸ் வந்து வெளியே கண்டிப்பாக கொடுத்து வாங்க முடியாது. 2-3 டேஸ்லலாம் வந்து போட்டு தரது ரொம்ப சிரமம். அதனால் நீங்கள் அவங்க ஒரு சிலர் வந்து பேட்ச் ஒர்க்ஸ் காமிப்பாங்க, மாடல்ஸ் காமிப்பாங்க, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி தர சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு சிலர் ஓனாக நீங்கள் உங்களுக்கு இதுக்கு எது வச்சா செட் ஆகுமோ அதை வச்சு கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. பாருங்கள், இது வந்து நைட் டைம் கட்டுறங்காட்டி ஸ்டோன் வித்து பீட்ஸ் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். பீட்ஸு, ஸ்டோனு, இந்த லேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து பல்காக மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஒன்ஸ் போயினாலும் சிக்ஸ் மந்த் நான் வச்சுப்பேன், எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி லைனிங்கு, ஃபால்ஸு எல்லாமே வந்து போட்டு வாங்கிக்குவேன். எனக்கு ஒரு 6 மந்த்து பிடிக்கும், ஒன்ஸ் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். சும்மா சும்மா போய் டவுன் போக முடியாது, குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பார்க்கணும், அதனால் வந்து வெளியே அதிகமாக போக முடியாது. ஒர்க்கு கொண்டே கொடுத்துட்டு வரதோடு சரி. அப்புறம் நிறையா பேர் வந்து பாருங்கள், இது ஒரு க்ரீன் கலர் சாரீ, இது வந்து நைட்டு வேர் பண்ணக்கூடிய சாரின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து லைட் இதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நல்லா கிளிட்டரி ஆகும். பாருங்கள், இது ஒரு க்ரீன் வித்து காப்பர் பார்டர். இப்போ வர சாரீல எல்லா சாரீலையுமே வந்து காப்பர் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், அதுக்கு ஒரு பஃப் ஸ்லீவ், அப்புறம் வந்து டேசில்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், பஃப் ஸ்லீவ் எல்போ வரைக்கும் இருக்கும். இந்த பப் ஸ்லீவ் சின்னதாக இருக்காது, ஒரு 9 to 9 inch இருக்கும் இந்த ஸ்லீவ். பார்க்க சிறுசாக தெரியுது. கேன்வாஸ் வச்சு பைப்பிங்கோடு இருக்கும். இது வந்து எவ்வளோ கிளியராக உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு எனக்கு தெரில. உண்மையிலே நேராக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து இன்னி நான் கொடுத்துருக்கேன், இனி ஒரு 4-5 சாரீஸ் வரும். அந்த சாரீஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட மாடல் வித் அது ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இது ஒரு வயலட் கலரில் ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து அவங்க பஃப் ஸ்லீவ், இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே பஃப் ஸ்லீவ் தான் அதிகமாக கேட்குறாங்க. இது வந்து அவங்களே இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு பஃப் ஸ்லீவ், கீழே வந்து அந்த பார்டரோட வயலட் கலர் எடுத்து வச்சுட்டு மேலே சாரி பீஸ் எடுத்து நான் பஃப் ரெடி பண்ணிட்டேன். வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்து பொறுமையாக கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரியாத உங்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்.